ஜென்ரலாக இந்த மாதிரி விஷயத்தை பேசுகிறப்போ ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போடுவாங்க, 18 வயசு கீழே உள்ளவங்க இதை பார்க்காதீங்க. நம்மளும் அதே விஷயத்தை தான் இப்போ பேச போகிறோம். ஆனால் 18 வயசு கீழே உள்ளவங்க, முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க, அவசியம் இதை பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இதை நீங்கள் பார்க்கறதுனால மேபி நாளைக்கு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம், இல்லையா கொஞ்சம் ரெடியாகாது இருக்கலாம் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு. இது யாருக்கும் நடந்தது தான், ஆனால் எங்கேயோ நடந்தது இல்லை, நம்ம ஊரில் நடந்தது. மெட்ராஸில் எப்போவோ நடந்ததுலாம் கிடையாது, இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு நல்ல பண ஒரு வசதியான வீட்டு பொண்ணு, 11வது படிக்குது அந்த புள்ள, நல்ல ஜாலியாக சுற்றி திரிகிற புள்ள, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுகளும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்கள சொல்லலாம் எதுவும் போவாங்க ஜாலியாக இந்த வீக்கெண்டு அது எதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வெளியில் ஒரு கட்டுக்கு அதில் ஒரு வாங்கி சாப்பிட்றது போகிறது அந்த மாதிரி கிளம்பி போயிருக்கு. அதோட ஏரியா பக்கத்தில் அண்ணா நகர் பக்கத்தில், அண்ணா நகரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து எப்பயுமே ரெகுலராக போவாங்களாம், ஜாலியாக டீ சாப்பிட்டு கேக் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசி சிரிச்சுட்டு போகிறது. அந்த மாதிரி போகிறப்போ யதார்த்தமாக ஒரு லேடி அந்த பொண்ணுக்கு பழக்கமாக இருக்காங்க. அந்த லேடி சினிமா இண்டஸ்ட்ரியில் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிற ஒரு லேடி, ரொம்ப ஜோவியலாக பழகிருக்காங்க. இவங்களும் எல்லாருக்கூட ஜாலியாக பழகிறது தானே, எல்லாரையும் பார்த்தவனையே கெட்டவங்கன்னு எப்படி முடிவு பண்ண முடியும், பழகிட்டாலே கெட்டவங்கன்னு முடிவு பண்ண முடியாது. அந்த பொண்ணு பழகியிருக்கு, நல்லா பழகியிருக்கு, ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரும் நல்லா சேட் பண்ணியிருக்காங்க, நார்மல் சேட், ரொம்ப ஜெனியூனாக அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பொண்ணு மேக்கப் ஆர்டிஸ்ட், அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப ஜெனியூனாக இருந்திருக்கு. அடிக்கடி வேறு அந்த பொண்ணை சொல்லியிருக்கு, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரிய ஹீரோயினாக வரலாம், உனக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது, நல்லாவே அதாவது இந்த இது சொல்லுவாங்களே இந்த மோட்டிவேஷன் வாங்கலீங்களா, செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பொண்ணு நிறையா சொல்லியிருக்கு. இந்த பொண்ணு ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு எனக்கு இந்த மாதிரி பர்த்டே, அந்த பர்த்டேக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்கேன், நீயும் வா அப்படின்னோன்னா அந்த பொண்ணு வீட்டில் வந்து யாரோ ஒருத்தர் பர்த்டேக்கு போகிறேன்னு சொன்னால் எப்படி ஒத்துப்பாங்க, அதனால் தெரிஞ்ச கிளாஸ்மேட்டோட ஒரு பர்த்டே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு போயிருக்கு. எதுக்கு பர்மிஷன் வாங்கிருக்கேன், நார்மலாக போகிறாங்க வாங்க வேண்டாம், நான் நைட் ஸ்டே பண்ணாலும் பண்ணுவேன், ஜென்ரலாக இருக்கிறது தானே, ஒரு ஒரு நல்ல டான்ஸ் பாடி பாட்டு பாடி ஜாலியாக ஒரு மெமரபிள் ஒரு இதுவாக க்ரியேட் பண்ணி டேவாக க்ரியேட் பண்ணி அந்த பொண்ணு போயிருக்கு. போனப்பயே அவங்க ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டில் கிடையாது, சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். நல்லா தெரிஞ்சாங்க 11வது படிக்கிற பிள்ளைக்கு இப்போல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையிலே பயங்கர மெச்சூர்டாலாம் பல பேர் நடந்துக்கிறாங்க. அவங்கள சொல்லி கொடுக்கணும், யாரும் வந்து என்ன ஒரு சிச்சுவேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அவங்க நிறையா பார்க்குறாங்க, நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க, பட் இருந்தாலும் அவங்க மேலே உள்ள ஒரு ட்ரஸ்ட் நல்லா தெரிஞ்சவங்க கூட ரொம்ப நாள் பழகுனாங்களே, சில நேரங்களில் எப்படி அவங்க வந்து சேஞ்ச் ஆவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, யாருன்னே தெரியாமல் முன்னப்பில் அப்போ ஜஸ்ட் ரீசன்ட் டைம்ஸில் பழக்கமானவங்களை நம்பி அந்த பொண்ணு போயிருது. போனோன்னா கேக் வெட்டியிருக்காங்க, பாட்டு போட்டிருக்காங்க, டான்ஸ் ஆடிருக்காங்க. டான்ஸ் ஆடும்போதே கூட இருந்த இன்னொரு பையன், மொத்தமே 3 பேர் தான் வந்திருக்காங்க பர்த்டே பார்ட்டிக்கு. நல்லா தெரிஞ்சுங்க சிச்சுவேஷனை. அந்த பொண்ணை வந்து டச் பண்ணக்கூடாத விதங்களில் அந்த பையன் டச் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு கூட இந்த லவ்வர் இல்லாமல் இன்னொரு பையன். அந்த பொண்ணு வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு வேண்டாம் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னப்போ அந்த கூப்பிட்டுச்சு இல்லையா பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, பழக்கமான பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட கூட இருந்தவன் சொல்லியிருக்கான், எனக்கு இந்த பிள்ளைய விட மனசில்லை, ஹெல்ப் பண்ணு, ஒரு பொறுப்புள்ள, அதை யாரை நம்பி அந்த பொண்ணு வந்தா, அந்த பொண்ணு மேலே தப்பு கிடையாது, நான் இப்பயும் சொல்கிறேன், ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸு இந்த மாதிரி ஆரம்பித்து லைஃப் லாங் வரையும் போகும், ஆனால் சில ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு லைஃப்பை முடிச்சு விட்டு போயிடும். அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணியிருக்கு, அவங்க ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க. இது வந்து ஏதோ எதேச்சையாக நடந்ததுன்னா சொல்ல முடியாது, ஜஸ்ட் லைக் தட். அந்த பொண்ணை ப்ரிப்பேர்டாக எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்காங்க, ஒரு மயக்க மருந்து வச்சு ஸ்வீட்டை கொடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்து படத்தில் வர மாதிரி ரொம்ப கேஷுவலாக ரூமுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம்
நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நடந்ததான் இன்னும் கொடுமா, சரி நான் வீட்டுக்கு போகிறேன், அந்த பொண்ணை நீங்கள் பார்த்துக்கான்னு கிளம்பி போயிடுச்சா, கூட இந்த இன்னொரு பையனும் நைட்டு பூரா விளாண்டுருக்கான். காலையில் எழுந்திரிச்சு அந்த பொண்ணு கதறி எழுதிருக்கு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்ட. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லணும்? அது சொல்லியிருக்குது, ஒழுங்கு மரியாதையாக போயிடு, ஏதாச்சும் பிரச்சனை பண்ண வீடியோவை வெளில விட்டுருவேன், உன்னையே கொண்டுருவேன். அந்த பொண்ணு ஒன்றும் பண்ண முடியாமல் போய் படுத்து அந்த பொண்ணால் ரெண்டு நாள் நடக்க முடியலையா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உடம்புல உள்ள காயங்கள் வீக்கங்கள் தழும்புகளை பார்த்துட்டு அந்த பொண்ணோட அக்கா என்ன ஏதுன்னு கேட்குறப்ப இதெல்லாம் சொல்லி இப்போ அவங்கள பிடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் தாங்க, அதாவது எந்நேரமும் பெற்றவங்க, நம்ம எப்பயும் பெற்றவங்களை குறை சொல்லுவோம், எந்நேரமும் பெற்றவங்க வந்து பின்னாடியே தெரிய முடியாது. நமக்கு ஓரளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்மளை பிள்ளைங்களை நம்பி பெற்றவங்க வெளியில் அனுப்புகிறாங்க. நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எதனால் வரும் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு கொடுக்குறது பொண்ணு எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பா, பொண்ணுக்கு நல்லது கெட்டது தெரியும், பொண்ணு இல்லை ஜென்ரலாக குழந்தைக்கு, அவங்க பசங்களுக்கு, அவங்க மெச்சூர்ட் ஆகிட்டாங்க, அவங்க நம்ம இதுக்கு மேலே வந்து அந்த இதை பிடிக்க வேண்டியதில்லை, காப்பை பிடிக்க வேண்டியதில்லை, கழட்டி விட்டுருக்கலாம். அவங்களால வந்து இந்த சொசைட்டியில் ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கையினால தான் பொண்ணுங்க மேலே வச்சுருக்காங்க. அதனால் அதை முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள், உஷாராக இருங்க. இது ஒரு இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம்.